இப்போ நோய் தொற்றினோட பரவல் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கானது பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இதனால் பலரோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாலும், நோய் தொற்றோட அளவு குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கிறத தமிழக அரசு தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்போ முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் இந்த லாக்டவுன் எதுக்காக, எதனால் கொண்டு வரப்பட்டுச்சு, யாருனால் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களை பற்றின ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுனை பொறுத்த வரைக்குமே முக்கியமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த வீடியோவில் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஊரடங்கானது முழுக்க முழுக்க மக்களுக்காக கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே நோய் தொற்றோட பாதிப்பு ரொம்பவே அதிகமாகிட்டே இருந்தது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் கம்மியாகிட்டே இருக்க இங்கே மட்டும் 35,000 மேலே போய்கிட்டு இருக்குது. சின்ன சின்ன மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே 50,000 இருந்து கடைசியில் அங்கேருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் அதை தாண்டி போகிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுக்கு காரணம் மக்கள் அதிக இடங்களில் வெளியே சுற்றுறது தான். ஸோ அதை குறைக்கணுங்கிறதுக்காக தான் ஏற்கனவே 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அதில் கொஞ்சோண்டு குறைஞ்சதே தவிர முக்கியமான ரிசல்ட் கிடைக்கவே இல்லை. நிறைய பேருக்கு நோய் தொற்று இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு விஷயந்தான் இங்கே நடக்கணும் அப்படின்னு அரசாங்கம் எதிர்பார்த்தது. ஆனால் அது நடக்கவே இல்லை. ஸோ அதனால் இப்போது தளர்வுகளே இல்லாத இந்த ஒரு வாரத்துக்கு முழு ஊரடங்கானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் நிறைய பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கான ஏற்பாடுகளையும் அரசு தகுந்த முறையில் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. அதுபோல் இதில் அத்தியாவசிய தேவைகள் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கலாம். காய்கறி முதலான விஷயங்களுக்கு அரசாங்கம் தனித்தனியான ஏற்பாடுகள் செஞ்சு வச்சிருக்கிறதுனால எந்த பிரச்சனைகளும் ஏற்படும்னு யாரும் பயப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் அரசில் ஆஸ்பத்திரிகளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல் தனியார் மருத்துவமனைகளில் சேர்ந்தாலும் அவங்களுக்கான செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கும் அப்படிங்கிற திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிஜனோடு இருக்கிற படுக்கைகளை அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளில் தமிழ்நாடு அரசு வெகு விரைவாக ஈடுபட்டிருக்குது. இதனால் நிறைய பேருக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊரடங்கை சரியான முறையில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த நோய் தொற்று பிரச்சனையிலிருந்து தப்பிக்கப்படும். இந்த நோய் தொற்று பிரச்சனையிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். முழுக்க முழுக்க இது யாரால் கொண்டு வரப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த லாக்டவுன் டைம்லேயும் சரி வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிற சாதாரண மனிதர்களால் தான். அவங்களால் அதிகமாக நோய் தொற்று பரவ ஆரம்பிச்சிருக்குது. லாக்டவுனை மதிக்காமல் சுற்றினவங்க தான் இப்போது தளர்வுடன் கூடிய முழு ஊரடங்கு போடப்பட்டிருக்குது. இதுக்கு மேலேயும் இவங்க இதையே ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போவே நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதன் மூலமாக இந்த லாக்டவுன் சரிவர பயன்படும் பட்சத்தில் கண்டிப்பாக நோய் தொற்றோட தாக்கம் சுத்தமாக குறையும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கெஞ்சி கேட்குறேன், இந்த ஊரடங்கை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே எல்லாம் மீறி போயிடுச்சு. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் தான் இந்த லாக்டவுனே கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த லாக்டவுனை மதித்து இருந்தீங்கன்னா நோய் தொற்றிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம தப்பிக்கலாம். நோய் தொற்றோட அடுத்த கட்ட அலைகளிலிருந்தும் நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த லாக்டவுன் ஒரு உறுதுணையாக இருக்குங்கிறது எங்களோட நம்பிக்கை. அதை நீங்களும் நம்பி இந்த லாக்டவுனை சரியான வகையில் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு தேவையான எந்த பிரச்சனைகள்னாலும் அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்ய சொல்லியிருக்குது. உங்களின் முதலமைச்சர் திட்டத்தின் மூலமாக உங்கள் தொகுதியில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போர்க்கால அடிப்படையில் தீர்த்து வைக்கப்படுறதுக்கான செயல்பாடுகளும் இப்போ துரிதமாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாராளமாக தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாக்களில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.